உலக நாயகன் கமலஹாசனுடைய அன்பு மகள் ஸ்ருதி ஹாசன் தமிழில் ஏழாம் அறிவு திரைப்படத்தில் சூர்யா கூட ஜோடியாக சேர்ந்து நடித்தாங்க. அந்த படத்திலேயே அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து பாலிவுடு, டாலிவுடு, அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்ப பிஸியாக முன்னணி நடிகையாக வலம் வந்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்ருதி ஹாசனுடைய சமீபத்திய திரைப்படம் தமிழில் பூஜை. ஹரியோட சேர்ந்து அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணாங்க. இப்போது ஹரியோட திரும்பவும் ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரியே சூர்யா கூடவும் இரண்டாம் முறையாக ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடச்சிருக்கு. சிங்கம் 1, சிங்கம் 2 படத்தை தொடர்ந்து சிங்கம் 3 படத்தை ஹரி இயக்க போறாரு. அந்த திரைப்படத்துக்கான திரைக்கதையை முழுவதுமா எழுதி முடிச்சுட்டாராம். ஸோ கூடிய விரைவில் அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் நடக்க போகுது. இந்த திரைப்படத்தில் தான் நம்ம ஸ்ருதி ஹாசன் ஹீரோயினா நடிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சிங்கம் படங்கள்ல முதல் பாட்டில் அனுஷ்கா மட்டும், இரண்டாவது பாட்டில் அனுஷ்கா அண்ட் ஹன்சிகா நடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த பாட்டில் ஸ்ருதி ஹாசன் மட்டும் தான் நடிக்க போறாங்க. காமெடி நடிகர்களுக்கு வந்து ஜோடியா நடிக்கிறதுக்கு ஹீரோயின்ஸ் யாரும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்கள் சதாவை போட்டிருக்கீங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை இல்லை, கல்யாணம் பண்ணி தளத்தி வாரி கூட்டி போகிற காட்டி போட்டிருக்கேன்.